அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 29, 30, 31 மூன்று நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்யப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இவ்வளோ நாள் ஏன் சார் கரண்ட் அஃபேர்ஸ் வரல அப்படின்னா, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் காரணமாக கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியல. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2ஆம் தேதி 2 வரைக்குமே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோமா, அதிலிருந்து நீங்கள் பயிர் செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் சில வினாக்களை நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, உலக நகரங்களினுடைய கலாச்சார அமைப்பினுடைய பட்டியலில் ஒரு இந்திய நகரம் வந்து முதன் முதலாக இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா 2021க்கான உலக நகரங்களுடைய கலாச்சார அமைப்பு சார்பாக ஒரு இது வந்து பட்டியல் வந்து விடப்பட்டிருக்குது. அதில் எந்த நகரம் இந்திய நகரம் இணைஞ்சிருக்குது அப்படின்னா பெங்களூர். ஓகேங்களா, முதல் முறையாக இந்தியாவிலேயே வந்து இந்த பெங்களூர் நகரம் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த பட்டியல் இணைஞ்சிருக்குது அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ இதை யார் சார் வெளியிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021ன் படி உலக நகரின் கலாச்சார அமைப்பு மற்றும் லண்டனில் உள்ள மேயர் அலுவலகம் இவங்க தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த பட்டியலில் நம்ம பெங்களூர் சேர்ந்துச்சுன்னா என்னென்னலாம் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, நகரங்களினுடைய மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் இந்த கலாச்சாரம் சார்ந்த ஊக்குவிப்பு இது எல்லாமே வந்து அங்கே வந்து சரி பண்ணுவாங்க அண்ட் பார்வையிடுவாங்க, அது இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 2வது கொஸ்டின், 2023ஆம் ஆண்டினுடைய சிறந்த மனிதர் விருது பெற்றவர். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஓகேங்களா, 2023ஆம் ஆண்டினுடைய சிறந்த மனிதர் விருது யார் வாங்கியிருக்கா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வாங்கியிருந்தார். நம்மளுக்கு தெரியும் மார்ச் மாத கரண்ட் அஃபேர்ஸ் 2023ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆசிய செஸ் கூட்டமைப்பினுடைய சார்பில் அபுதாபியில் வந்து சிறந்த மனிதர் விருது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. பட் அவரால் அந்த விருதை வந்து கலெக்ட் செய்ய முடியல, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அவருடைய கையில் வந்து இந்த விருது அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் எதற்காக இந்த விருது அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா, 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை வந்துட்டு மாமல்லபுரத்தில் வந்து இவர் நடத்தியிருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, Group 2 மெயின்ஸில் கூட செஸ் ஒலிம்பியாட் அப்படின்றது பார்த்துருப்போம். தம்பி அப்படின்ற ஒரு மஸ்கட் வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதேமாதிரி பல்வேறு நாடுகளை சார்ந்த வீரர்கள் வந்திருந்தாங்க. 100,000 வரைக்கும் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தார் அப்படின்னா நிறைய தகவல்களை நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்போ இவர் கையில் வழங்கப்பட்டிருக்குது என்பதுதான் இதை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது 3வது கொஸ்டின், 1.2 லட்சம், ஓகேங்களா, 1.2 லட்சம் ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ள மாதம் எது அப்படின்னா ஜூலை மாதம். ஓகேங்களா, ஜூலை மாதம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிக நாள் அதிக வாரம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 168 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.2 லட்சம் ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் தான் அதிக அளவு வெப்பநிலை பதிவாகிருக்குது அப்படின்னு ஜூலை மாதத்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இது என்ன சார் அப்படின்னா, எதாவது சொல்லியிருக்கா அப்படின்னா ஐநா அமைப்பினுடைய உலக வானிலை அமைப்பு மற்றும் கோப்பர்நிக்கஸ் பருவநிலை மாற்ற சேவை அமைப்பு தான் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக வந்து எந்த கண்டங்கள் அதிகளவு வெப்பம் பதிவாகிருக்குது அப்படின்னா இந்த ஐரோப்பிய கண்டங்கள் இருக்குதுல்ல, ஐரோப்பியா சார்ந்த கண்டத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மிகவும் அதிக அளவு வந்து இந்த வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவில் பிறப்பு பாலின விகிதம் 2022 இந்தியாவில் பிறப்பு பாலினவை 2000 எவ்வளவு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 933. இது வந்து அஃபீஷியல் ரிப்போர்ட்லாம் கிடையாது, நம்ம ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குற செஷன் வந்து வரும்ல, அதில் வந்து கேட்கும்போது இவங்க வந்து இதை வந்து இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் வரும்போது அதில் வந்து அஃபீஷியலாக வந்து வெளியிடப்படும், அதுதான் கன்ஃபார்மு. இது ஜஸ்ட் வந்து இவங்க விட்டு வெளியிட்டிருக்கிறாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பாலின விகிதம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, பிறப்பு பாலின விகிதம் அப்படின்னா இந்த ஆண் குழந்தைகள் எவ்வளோ பிறக்குது, பெண் குழந்தைகள் எவ்வளோ பிறக்குது அப்படின்றத கம்பேரிட்டிவ் பண்ணுவாங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 1000 இருக்கு. ஓகேங்களா, 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்றதா இந்த பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து 2014-15 காலகட்டத்தில் 918 இருந்தது, இப்போ 933 உயர்ந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது
சமீபத்தில் எத்தனையாவது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது? மனதின் குரலை வந்து இந்தியில் என்ன சொல்லுவாங்க, மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னு என்ன பண்ணும், ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளை பிரதமர் மோடி அவர்கள் அந்த இது வழியாக பேசுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ எத்தனையாவது நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்குது அப்படின்னா 103வது மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இதில் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு, அதைத்தான் நம்ம பார்க்கறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, என் மண் என் தேசம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து அவர் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய நினைவுகளையும் அவர்களுடைய போராட்டங்களையும் தியாகங்களையும் வந்து நினைவு கூறும் விதமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்க சொந்த ஊர் இருக்கும்ல, இப்போ பாரதியார் இருக்காருன்னா அவருடைய சொந்த ஊர், அப்போ பாரதிதாசன் இருக்காருன்னா அவருடைய இந்த மாதிரி விடுதலை போகிற எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ராஜாஜி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மண், ஓகேங்களா, அந்த மண்ணை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு மண்ணை வந்து எதில் எடுப்பாங்க, சிறிய பானைகளில் வந்து மண் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அமிர்த கலசம் யாத்திரை அப்படின்ற ஒரு பெயரில் 7500 இடங்களில் இருந்து இந்த மாதிரி பானைகளில் வந்து சிறிய பானைகளாக மண் எடுப்பாங்க. அதில் வந்து மரக்கன்றுகளை உள்ள செட் பண்ணி டெல்லியில் வந்து இந்த தேசிய போர் நினைவிடம் இருக்குது, ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து இந்த 7500 மரக்கன்றுகளையும் நட்டு ஒரு பூங்கா மாதிரி அமைக்க போகிறாங்க. அதை தான் வந்து என் மண் என் தேசம் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கோவை ஓவியர் சுரேஷ் ராகவன், இவரை பற்றி வந்து பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார், இவரை குறிப்பிட்டு சிறப்பாக பேசியிருக்கிறார். பிரதமரே வியந்து பேசக்கூடிய அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இவர் வந்து இந்திய தாவர மதிப்பீட்டு ஆய்வகத்தில் இருக்கிறாரு, இவர் ஒரு சிறப்பான ஓவியர், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் இதை பற்றி இவர் வந்து ஓவியமாக வரைந்து ஆவணப்படுத்தப்பட இருக்கிறார் அப்படின்றது இதை ஒரு பெருமையான விஷயமாக பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கங்க. 6வது க்வெஸ்சன், சர்வதேச நண்பர்கள் தினம், இந்த நண்பர்களை பற்றி நம்ம எப்பயுமே நிறைய நினைவு கூர்ந்துட்டே இருப்போம். காலேஜ் டே ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நண்பர்களை பற்றி நம்ம எப்பயுமே நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம், ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த நண்பர்களுக்கான தினம். இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தினம் வந்து கொண்டாடுவாங்க. இந்த சர்வதேச அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உலகளவில் அர்த்தம், ஓகேங்களா. உலகளவில் நண்பர்கள் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 30 தான், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்திய அளவில் நண்பர்கள் தினம் எப்போயும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதற்கான தீம் என்ன சார் இந்த ஆண்டு இருக்கான அப்படின்னா, ஷேரிங் த ஹியூமன் ஸ்பிரிட் த்ரோ ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேங்களா. ஓகே, 7வது க்வெஸ்சன் பாருங்கள், PSLV 56 ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோளை இஸ்ரோ வந்து இப்போ விண்ணில் செலுத்தியிருக்குது அப்படின்னா, 7 செயற்கைக்கோள்களை வந்து என்ன பண்ணியிருக்குது, விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியிருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரா இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருந்து செலுத்தியிருக்கிறாங்க என்பதை செலுத்திக்கோங்க. அடுத்தது இதில் சிங்கப்பூர், ஓகேங்களா, சிங்கப்பூர் அரசு வந்து ஒரு செயற்கைக்கோள் வந்து இந்த 7ல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த 7ல் மிகப்பெரிய செயற்கைக்கோள், அது முக்கியமான செயற்கைக்கோள். அது என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்க, TSR அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள், ஓகேங்களா. இது வந்து அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், அதாவது EOS அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. EOS என்பது என்ன, எர்த்து அப்சர்வேஷன் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எர்த்து அப்சர்வேஷன் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயற்கைக்கோளை வந்து சிங்கப்பூர் அரசு வந்து ஏவியிருக்கிறாங்க இந்த 7ல் ஒன்றாக. இது வந்து எந்த தொழில்நுட்பம் அப்படின்னா, சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டது, கிட்டத்தட்ட 352 கிலோ கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த TSR அப்படின்றது. இதில் அடுத்து சிறிய ரக செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்கெட் ஸ்கூப் 2 வெலாக்ஸ் AM நியூலன் கலாசியா RF ஸ்ப்ரைடர் அப்படின்றது. இந்த 6 செயற்கைக்கோள்களும் என்னது, சிறிய ரகைய செயற்கைக்கோள். இந்த TN தமிழ்நாடை சார்ந்த சண்முக சுந்தரம் என்பவரையே நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மொதல் இந்த 3 இருக்குல்ல, ஆர்கெட் ஸ்கூப் 2 வெலாக்ஸ் எம் அப்படின்றவர், இதில் முக்கியமாக தமிழ்நாட்டை சார்ந்த சண்முக சுந்தரத்தினுடைய பங்கு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் இவர் உயர்கல்வி வந்து இப்போ படிச்சுட்ருக்கிறார், இவருடைய தலைமையில் தான் இந்த 3 வந்து இது பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பூரில் படிக்கக்கூட உயர்கல்வி படிக்கக்கூட மாணவர்கள் ரெடி பண்ணது, ஓகேங்களா. அடுத்தது 8th க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம், மதி சிறகுகள் மகளிர் புத்தொழில் இயக்கம் எந்த மாநில அரசு வந்து தொடங்கியிருக்குது. மதி சிறகுதல் மகளிர் புத்தொழில் இயக்கம் எந்த மாநில அரசு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தொழில் சார்ந்த பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களினுடைய பொருள்களை சந்தைப்படுத்துதல், அதாவது வந்து
இப்போ சின்ன சின்ன பொருள்கள் வந்து செய்வாங்க, வீட்டு பொருள்கள் வந்து செய்வாங்க, குடிசை தொழில்களாக சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பொருள்கள் வந்து மகளிர் சுய உதவிகளுக்கு வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய மகளிர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தொழில் சார்ந்த பயிற்சிகளை சின்ன சின்ன பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அந்த பொருள்களை சந்தைப்படுத்துகிற வேலையும் இந்த திட்டத்தின் மூலமாக மதிய சிறகுகள் மகளிர் புத்தொழில் இயக்கம் அப்படின்ற பேரில் பண்ண இருக்கிறாங்க. இதற்காக தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா தெலுங்கானா அரசினுடைய விஹப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இதை இங்கே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது ஒரு சிறப்பான விஷயம், உலக சாம்பியன்ஷிப் பிரிவில் வந்துட்டு போட்டியில் ஒரே பிரிவில் 6 முறை தங்கப்பதக்கத்தை வென்ற நீச்சல் போட்டியாளர் யார்? ஒரே இதில் வந்துட்டு 6 முறை தங்கப்பதக்கத்தை வென்ற நீச்சல் போட்டியில் கேடி லெட்கத்தி அப்படின்றவங்க. ஓகேங்களா. கேடி லெட்கத்தி என்பவர்கள் தான் இந்த இப்போ சாதனை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க எந்த நாட்டு வீராங்கனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நாட்டு வீராங்கனை. எங்கே சார் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து ஜப்பானில் நடைபெறுகிறது. ஒரு யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் இந்த 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற பிரிவில் தான் தொடர்ந்து 6 முறையாக வந்து இவர் வெற்றி பெற்று இந்த போட்டியில், அதாவது இந்த 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலையே 6 முறை வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்ற ஒரு போட்டியாளராக இந்த கேடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உலக சாம்பியன்ஷிப்பில் தனிநபர் பிரிவில் 16 தங்கங்களை வென்ற நீச்சல் போட்டியாளரும் இவராக இப்போ இருக்கிறாரு. இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அப்படின்றவர் 15 முறை வென்று இவங்க வந்து லீடிங்கில் இருந்தாங்க. இவரோட இதை வந்து அவர் சமன் செஞ்சுருந்தார். இப்போ 16 முறை வென்று இதையும் முந்தியிருக்கிறார் என்பதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. அடுத்தது 10வது க்வெஸ்சன் பார்க்கலாம். செமிக்கான் இந்தியா மாநாடு 2023 எங்கே நடைபெறவுள்ளது? ஃபஸ்ட்டு செமிக்கான் என்ன? செமி கண்டக்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், குறை மின்கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். சயின்ஸில் படிச்சிருப்போம், குறை மின்கடத்தி அப்படின்றதான் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செமி கண்டக்டர் சார்ந்த மாநாடு எங்கே நடைபெறுகிறதுன்னா குஜராத். ஓகேங்களா. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் செமி கண்டக்டர் தொழிற்சாலை ஒன்று அமைய உள்ளது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ தான் இங்கே தான் வந்து ஜூலை 28ஆம் தேதி மோடி அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்து பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு, இந்த குறை மின்கடத்தி உற்பத்தி மையத்தை அமைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 50% வந்து நிதி உதவி மத்திய அரசு சார்பில் அளிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11வது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற உள்ளதுன்னா சென்னை. ஓகேங்களா. 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை சென்னையில் நடைபெற இருக்குது. இதை நம்ம ஏன் இங்கே பார்க்குறோம், இதை ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 16 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ஓப்பன் செய்து வைத்துள்ளார். அதனால் இங்கே பார்க்குறோம். இந்த மைதானம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒலிம்பிக் போட்டிகளை விளையாடும் போது இருக்கக்கூடிய மைதானம் அளவுக்கு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கதாக சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா விளையாட்டு மைதானம் அதில் வந்து பண்ணப்பட்டிருக்குது. செயற்கை இலை அப்படின்ற விஷயமும், ஹாக்கி வீரர்களுடைய சிலை, கலைஞர் பார்வையாளர் மாடம், இது பல போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது, புதுப்பிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. 16 வருடங்களுக்கு பிறகு போட்டி இங்கே நடக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒர 6 அணிகள் வந்து இதில் பங்கு பெற இருக்குது, புதுப்பிக்கப்பட்டு இப்போ திறக்கப்பட்டிருக்கிறது தான் இங்கே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சர்வதேச புலிகள் தினம் என்னை கொண்டாடப்படுகிறது ஜூலை 29 2022ஆம் தேதி புலிகள் கணக்கெடுப்பு இந்தியாவில் நடைபெற்றுச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதன்படி பார்த்திங்கன்னா 3167 புலிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு, அதுவும் நம்மளுக்கு தெரியும். அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க அப்படின்னா 4 வருடங்களுக்கு ஒரு முறை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2026ல் தான் இந்த கணக்கெடுப்பை வந்து எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுங்க. இந்தியாவில் வந்துட்டு அதிக அளவில் புலி எங்கே சார் இருக்குதுன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் எத்தனை புலிகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 785 புலிகள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு அப்படின்றது தெரிஞ்சு 316. ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது, 1973 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தமே 268 புலிகள் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ எவ்வளோ இருக்குது, 3000 சில்லற புலிகள் வந்து இருக்குது, 3167 புலிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு கீழே விஷயம், உலக அளவில் வந்து 75% புலிகளை வந்து யார் எந்த நாடு வச்சிருக்குது அப்படின்னா இந்தியா தான் வச்சிருக்குது என்பதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் புக்கு. ஓகேங்களா. அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் புக்கை வந்து யார் எழுதியிருந்தா அப்படின்னா நசீமா மரக்காயர் மற்றும் ஒய்எஸ் ராஜன். இவங்க இந்த நசீமா மரக்காயர் யார் அப்படின்னா அப்துல் கலாமினுடைய அண்ணனுடைய மகள் தான் வந்து இந்த நசீமா மரக்காயர் என்பவரும். ஒய்எஸ் ராஜன் வந்து யாருன்னா அப்துல் கலாம் நெருங்கி பழகியவர். இவங்க வந்து இந்த புத்தகம் எழுதியிருந்தாங்க, அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை என்ற புத்தகம். இப்போ என்ன சார் அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் வந்து இந்த ஸ்ரீபிரியா ஸ்ரீனிவாசன் அப்படின்றவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய பேர் என்ன, ஏபிஜே அப்துல் கலாம் மெமரிஸ் நெவர் டை அப்படின்றது. ஓகேங்களா. இதை வந்து அமித்ஷா வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்றனால நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்தது 2 தினங்கள் பார்க்கலாம். ஆட்களை கடத்துவதற்கு எதிரான சர்வதேச தினம் வந்து ஜூலை 30ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்கன்னா இந்த ஆண்டிற்கான
கருப்பொருள் என்ன, ரீச் எவ்ரி விக்டிம் ஆஃப் டிராஃபிக்லிங் லோயர் நோ ஒன் பிஃபோர் அப்படின்றது, ஓகேங்களா. அடுத்தது உலக ரேஞ்சர் தினம் அப்படின்றது ஜூலை 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தீம் என்னென்னா 30x30 அப்படின்றது. என்ன சார் 30x30 அப்படின்னா, அதாவது வந்து 2030 அப்படின்றது 2030 ஆண்டை குறிக்கும், 2030 அப்படின்றது இந்த சதவீதத்தை குறிக்கும். அதாவது வந்து 2030க்குள் வந்து உலக அளவில் 30% பாதுகாப்பான காடுகளை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு இது இலக்கு மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது உலக பல்கலை விளையாட்டு போட்டிகள் வந்து சீனாவில் நடைபெற்று வருகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதில் இந்தியாவை சார்ந்த பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, அதை பார்க்கலாம். மகளிர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் மானு பார்க்கர் அப்படின்றவர் தங்கம் வென்றுள்ளார். அதேமாதிரி மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து இளவேனில் வாழ்வென்னு பண்ணுறாரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அதேமாதிரி மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மானு பார்க்கர், அபிந்தியா அசோக், எஸ் ஜஜஸ்வினி அப்படின்றவங்க கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. துப்பாக்கி சுடுதல் ஆடவர் தனிநபர் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து ஐஸ்வரி பிரதாப் சிங் தோபர் அப்படின்றவங்க தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. வில்வித்தை காம்பவுண்டு களப்பணிகள் பிரிவில் அமன் செய்தி பிரகதி தங்கப்பதக்கம். வில்வித்தை காம்பவுண்ட் மகளிர் அணிகளில் சில்வர் வாங்கியிருக்கிறாங்க யார், பூர்வஷா பிரகதி அவ்னித் அப்படின்றவங்க சில்வர் வாங்கியிருக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது இந்த நைஜர் அப்படின்ற ஒரு நாடு, ஓகேங்களா. இந்த நைஜர் அப்படின்ற நாடு வந்த நாடில் இப்போ அதிபராக ஒருத்தர் தன்னைத்தானே அறிவிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் யார், அப்துர் ரஹ்மீன் சியானி அப்படின்றவர், ஓகேங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாடாக இருக்குது. இந்த நைஜருக்கு பக்கத்தில் என்ன ஃபேமஸான நைஜீரியான்ற ஒரு நாடு இருக்குது, ஓகேங்களா. நைஜீரியா வேறு, நைஜர் வேறு, ஓகேங்களா. இது ஆப்பிரிக்கா மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்குது. இதுக்கு 1960ஆம் ஆண்டில் வந்து விடுதலை கொடுத்துருப்பாங்க ஃப்ரான்ஸ் காலனி ஆதிக்கத்திலிருந்து. அதுக்கப்புறம் மாற்றி அந்த மாதிரி கிளர்ச்சிகள்லாம் நடைபெறும், ஓகேங்களா. இப்போ ஒரு கிளர்ச்சியாளராக இருந்தவர் தான் வந்துட்டு இந்த அப்துர் ரஹ்மீன் சியானி. இப்போ இவர் அறிவிச்சிருக்கிறார் அதிபராக, ஓகேங்களா. நியாமி அப்படின்ற இடத்தினோட, நியாமி அப்படின்றது தலைநகர், ஓகேங்களா, தலைவர்ன்னு இருக்கல தலைநகர். அதாவது வந்து இந்த நைஜர் அப்படின்ற நாட்டினுடைய தலைநகரான நியாமி. இன்னைக்கு இந்த 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு இதில் டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம 1x1 மீதி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸையே பார்த்துடலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.